டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரோடு போராடுகிறார்கள் என்றால் அது நிச்சயமாக அதன் ஆழம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கும் நம்முடைய கூட்டணி இன்றைக்கு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் திமுக கழக மாவட்ட செயலாளர் அவருக்கு சொல்லுன்னா துன்பத்தை தந்தார்கள். இந்த கூட்டம் நடைபெறக்கூடாது என்று பல்வேறு சதிகள் நடைபெற்றது, அதை நான் அறிந்தேன். இன்று காலை 7:30 மணிக்கே நான் இங்கு வந்தபொழுது காவல்துறையும் அதற்குண்டான தூபத்தை போட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தான் என் சுகமில்லாத தாயாரை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதற்காக சென்றேன். நீங்கள் செய்வது மிகவும் தவறு. இந்த விவசாயி உணவை உற்பத்தி செய்ய வேண்டிய உங்களுக்கே உணவு கிடையாது, உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை நான் கண்டித்து விட்டு தான் சென்றேன். ஆகையால் இதிலிருந்து நான் என்ன சொல்ல விழைகிறேன் என்றால், இந்த உணவு என்பது இன்றைக்கு மக்களுக்கு எட்டா பொருளாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மோடி அரசு செய்யக்கூடிய சதியை நாம் உணர வேண்டும். இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று கூறக்கூடிய உணவுக் கழகம் மற்றும் கிட்டங்கிகளுக்கான மத்திய கிட்டங்கி நிறுவனம் என்று இந்த நிறுவனத்துக்கெல்லாம் இன்னைக்கு வேலையே இல்லாமல் ஆக போகுது. இன்னைக்கு இவங்களுக்கு வந்து இந்த உணவை ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய எடுத்து இலவச உணவு திட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த இலவச உணவு திட்டத்துக்கே மூடு விழாக்கானதற்கான ஒரு திட்டத்தை மோடி அரசு இந்த சட்டங்கள் வழிய நிறைவேற்றிருக்கு. அதை தான் நாம் எதிர்க்கிறோம். இன்னைக்கு இலவச அரிசி திட்டத்தை தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனிமே இலவச அரிசி கிடைக்காது. நீ அரிசியெல்லாம் கொண்டு போய் அதானிக்கும் அவங்களோட சைலோ கூம்புலையும் கொண்டு போய் வச்சா எங்கேருந்து உங்களுக்கு அரிசி கிடைக்கும்? இலவச அரிசி மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? நான் கேட்குறேன், டிஃபென்ஸாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு அரிசி போய் சேருது இல்லையா, அஃபிஷியலாக போகுது இல்லையா? இனி அந்த அரிசி கூட கிடைக்காது. அதை கூட பன்மடங்கு விலை கொடுத்து மத்திய மாநில அரசுகளை காசு கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் இந்த சட்டங்களால். இதுதான் உண்மை. மக்களுக்கும் இந்த இலவச அரிசி கிடைக்காம போயிடும். அரிசி மட்டும் கிடையாது, அத்தியாவசிய உணவுகள் பட்டியலில் இருந்த அத்தியாவசிய பொருளெல்லாம் தூக்கி அத்தியாவசியம் இல்லாமல் ஆக்கி அதை எடுத்து யார் கையில் கொடுத்துட்டாங்க? கார்ப்பரேட் கையில். நிறைய நம்ம வெங்காயம் காய்கறிகள் சாப்பிட்றோம், அதெல்லாம் அத்தியாவசிய பொருளில் இருக்கு. அதையெல்லாம் அத்தியாவசிய பொருள்களில் இல்லை என்று வெளில எடுத்தா கண்ணா பின்னான். இப்போ ஏற்கனவே வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்குலாம் வாங்க முடியல, வேற எகிரி போய் கிடக்கு. இன்னும் இது வந்து கார்பரேட் கையில் போகும்போது என்ன ஆகும்? கிலோ 100 ரூபா கீழே என்றைக்குமே பார்க்க முடியாது இந்த பொருளெல்லாம். ஆகையால் இன்னைக்கு இந்த அத்தியாவசிய பொருள்களை தூக்கி வெளியில் கொடுத்து கார்பரேட்டை சம்பாதிக்க வைக்கிறது, இலவசமாக தர பொருளை ஒழிச்சு கட்டுறது, அதே மாதிரி எல்லா உணவுக் கழகம் சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷனை மூடி அதோட எம்ப்ளாயீஸை தெருவில் விடுறதுக்கான திட்டம். ஆகையால் இன்னைக்கு நான் அந்த சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷனோட எம்ப்ளாயீஸோட தலைவராக கூட இருக்கேன் இங்கே சென்னையில். ஆனால் இதை இந்த இந்த எம்ப்ளாயீஸோட வேதனை வெளியில் வந்து பேச முடியல. போராடினாங்கன்னா அடித்து வேலையை விட்டு வெளில தள்ளுவாங்க. அவங்க கையில் இருக்க அதிகாரம் இன்னைக்கு அவங்களாலையும் போராட முடியல. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் எல்லாரும் சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த திட்டத்தெல்லாம் இழுத்து மூட போகிறாங்க, நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, தகராறு பண்ணுறீங்க, ஆனால் விவசாயிகள் போராடுறாங்க. யார் காதலையும் விழா அவங்க செவி மடுக்காமல் திட்டங்களை எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன தடை செய்ய முடியுமோ தடை செய்யுங்க, நாங்கள்லாம் இன்னைக்கு வேலை இல்லாமல் தெருவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவங்கெல்லாம் அழுகுறாங்க. அதுதான் உண்மை. ஆகையால் இப்படிப்பட்ட துரோகமான சட்டங்கள் ஆதார விலையை ஒழிச்சு கட்டிடுச்சு, ஆதார விலை இனிமே கிடையாது. ஆகையால் இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்கன்னா நீங்கள் அந்த மந்திரி மிஸ்ஸஸ் கவுர் அவங்க அந்த சிரோமணி அக்காளிதழில் இப்போ இன்னைக்கு காலையில் வந்தாங்களே, கொஞ்சம் சிரோமணி அக்காளிதழில் வந்து நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை பார்த்தாங்க. அவங்களெல்லாம் எனக்கும் தெரியும். அவங்கெல்லாம் வந்து நிறைய அந்த நிலங்கள் பஞ்சாபில் விவசாயம் பண்ணக்கூடியவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள சார்ந்த ஒரு மந்திரி ரிசைன் பண்ணுறாங்க. பண்ண பிறகும் அவங்க யார்? பிஜேபியில் கூட்டணியில் இருக்கிற ஒரு மந்திரி அந்த அம்மையார் மிஸ்ஸஸ் கவுர். அவங்க ரிசைன் பண்ண பிறகு அப்பையும் இந்த பிஜேபி உணரல இதோடைய பிரச்சனை என்னன்னு.
போராட்டம் நடத்துறாங்க இவ்ளோ பேர் டெல்லியில இந்த குளூர்ல அப்பையும் உணர மாட்டீங்குது திமுக கழகம் தலைமையில மதச்சார்பற்ற கூட்டணி இன்னைக்கு இங்க நாம அடையாள போராட்டமா நடத்தினாலும் தொடர் போராட்டமா நடக்கும் தளபதி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க அதற்கு நாங்கள் எல்லாரும் கூட நின்று ஒத்து எல்லா நேரமும் ஒத்துழைப்போம் எனவே இது போன்ற மக்கள் விரோத சட்டங்களை எப்படி தமிழ்நாட்டில் இதற்கு முந்தைய அதிமுக அரசு சட சட சடன்ட்டு நிறைவேற்றிட்டு போற அந்த பிஸ்டெல்லாம் மத்தியில பழகிட்டாங்க எங்க இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க இங்க இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதை யார் இங்க பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இந்த அம்மையார் அவர்கள் இந்த வேலையை செய்வாங்க நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு மக்கள் விரோத சட்டங்களை கடகடன்ட்டு அமல்படுத்திட்டு என்ன எதிர்ப்புனாலும் டாடா கம்ஸ்ட் போயிடுறது இதே வேலையை மக்களை கேட்காம ஜனங்களோட விரோத சட்டங்களை மத்திய மோடி அரசு அதே ஸ்டைல நிறைவேற்றுது ஆனால் இந்த நாட்டின் ஜனநாயகம் இதை தடுக்க வேண்டும் இந்த நாட்டின் ஜனநாயக முறையில் இயங்கக்கூடிய கட்சிகள் மதச்சார்பற்ற கட்சிகள் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம் தளபதி அவர்களின் தலைமையில் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம் நிச்சயமாக இதற்குண்டான விஷயங்களை தொடர் போராட்டங்களாக நாம் எடுத்து சென்றால்தான் மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட முடியும் என்பதை நான் ஆழமாக கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே நீங்கள் அனைவரும் எந்த நேரம் எங்களை கூப்பிட்டாலும் தளபதி அவர்களின் குரலை ஏற்று அனைவரும் நாங்கள் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் வந்து உங்களோடு போராட தயாராக இருக்கிறோம் எங்கள் தலைமை இதற்காக நிச்சயமாக நடவடிக்கைகளை உங்களோடு இணைந்து எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து சட்டமன்றத்திலும் உங்களோடு பயணித்து சென்று கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி செய்து விடைபெறுகிறேன் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்